மக்களே அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினெடிக்ஸ். இயக்குனர் ராஜன் டிகே அவர்களோட இயக்கத்தில் சாயித் கபூர் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஒரு வெப்சீரிஸ் தாங்க ஃப்ரைசி. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் டிகே அவர்கள் வந்து ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருந்தாங்க. அதில் சீசன் 1 வந்திருக்கு, சீசன் 2 வந்திருக்கு. சீசன் 1 விட சீசன் 2 எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஈழத்தமிழில் வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இயக்குனர் சேரன் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தவறாக சித்தரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் 1 வந்து இஸ்லாமியர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்போட அந்த சீசனை வந்து கையாண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்போட கையாண்டிருப்பாங்க. அது வந்து இந்த டைரக்டரோட ஒரு தாட் ப்ராசஸோ அல்லது ஒரு ஐடியாலஜிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அதே டயத்தில் சரி அதுலேருந்து அவுட் அண்ட் அவுட்டாக வெளியில் வந்து ஃப்ரைசி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறாங்க. அதில் என்ன கான்செப்ட், என்ன தீமோட அந்த வெப்சீரிஸ் வந்து நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளநோட்டு. இந்தியன் எக்கனாமிக்கலில் கள்ளநோட்டோட புழக்கம் எப்படி இருக்குது, கள்ளநோட்டு எப்படி அச்சடிக்கப்படுது, இப்போ நோட்டு மாற்றினதுக்கப்புறம் இப்போ பழைய நோட்டை வச்சு பழைய கான்செப்டில் எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி புது நோட்டு இந்த 2017 அதுக்கப்புறம் வந்து பண மதிப்பிழப்பு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வந்து கள்ளநோட்டு வந்து புழக்கத்தில் வருது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக அந்த வெப்சீரியஸில் வந்து அழகான ஒரு கண்டென்ட்லேயே வந்து சொல்கிறதுக்காக இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜிகளோடு தான் வந்து இந்த வெப்சீரிஸுமே வந்து கேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் வந்து ஒரு வில்லனோட ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருந்தாரு. ஆனால் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி தப்பான விஷயங்களாம் செய்கிறது வந்து இந்த மாதிரி பேர் கொண்ட ஆட்கள், இந்த மாதிரியான உருவம் கொண்ட ஆட்கள், இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதை செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியும் ஒரு மனப்பான்மையும் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஒரு ரைட்டராக ஒரு இயக்குனராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெயர் கடந்து மதம் கடந்து இதெல்லாம் கடந்து ஒரு ஒரு தன்னுடைய ஒரு கற்பனையை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர் தான் உண்மையான கிரியேட்டர்ஸ். ஆனால் அந்த கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிகளோட அணுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்லாவே இருக்காது. அது வந்து அந்த கலைக்கு செய்கிற ஒரு துரோகம் கூட சொல்லலாம். ஏன்னா கலையை தப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் அதை அப்படி தான் நான் பார்ப்பேன். இந்த வெப்சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் இந்த வெப்சீரிஸில் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் எப்படா வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நகருது. ஆனால் கதை ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் என்ன மாதிரியான ஒரு கிரிப்பிங்கில் ஒரு எங்கேஜிங்கில் இருந்துச்சோ அதே லெவலுக்கு அதே ஸ்பீடில் வந்து இந்த வெப்சீரிஸும் வந்து போதுங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் கூட வந்து இந்தளவுக்கு டெக்னிக்கல் வந்து இங்கே யூஸ் பண்ணதே இல்லை. அது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு வெப்சீரிஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ கிராண்டியாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸாப் அப்படின்னு சொல்லியே தீரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருக்காரு. சாயித் கபூர் அவர்கள் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்புக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசலை, ஹிந்தியில் மட்டும்தான் பேசியிருக்காரு. ஹிந்திலையும் நான் போட்டு பார்த்தேன் ஆப்ஷனில், ஓரளவுக்கு நல்லா தான் பேசியிருந்தாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை, கொஞ்சம் சுமாராக தான் பேசியிருந்தாரு. இன்னும் கொஞ்சமே வந்து அவருடைய ஸ்லாங் ஏற்ற மாதிரி, ஏன்னா அந்த இன்னும் ஒட்டலை நாக்கில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அதே டயத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய வாய்ஸுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருந்தாங்க. டப்பிங் ஆர்டிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கேபியில் இருக்கக்கூடிய டிஎஸ்கே தான் பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளோ தூரம் வந்து டெட்டவாக பேசுவாரோ, ரொம்ப டெப்த்தாக இல்லை ஆனால் அந்த டெட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்பொழுதேவும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. டிஎஸ்கே அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து டப்பிங்கில் வந்து நம்ம ஜீவா அவர்கள், எனக்கு வந்து சாயித் கபூர் வந்து நடித்த மாதிரியே தெரியல, ஜீவா அவர்களே வந்து நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எப்படியும் தோணுச்சு, பேசாமல் இதில் ஜீவாவே நடிக்க வச்சிருக்கலாமேடா, பயங்கரமாக இருந்துக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்களோட டப்பிங் வந்து அட்டகாசமாக பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் பார்க்கும்பொழுது. இது நல்லா இருக்கே, இது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க, இந்த இந்த இதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்குறதுக்கும் அதே பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து ராஜன் டிகேவும் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க போல். ஏன்னா ஒரு 4வது எபிசோட்லேயே 5வது எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் யாருன்னா நம்ம ஃபேமிலி மேலே இருக்கக்கூடிய ஹீரோவோட பேர், அது சாரிங்க தான் ஆஃபீஸில் தான் இருப்பார் அப்படி இப்படின்னு. இப்போ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியே வந்து ஒரு இன்னோவேட்டிவாக வந்து அதை இதில் சிங்க் பண்ணி இப்படிலாம் கொண்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாகவே போகுது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அந்த வெப்சீரியஸை, நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு வெப்சீரியஸாக இருக்கும். ஏன்னா ஒரு இந்தியன் வெப்சீரியஸில் இந்த மாதிரியான வெப்சீரியஸ்கள்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டோடையும் அதே டயத்துலையும் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளேயோட டெக்னிக்கல் ஒர்க்கோட வரதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெப் சீரிஸ் இருக்கு, ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறது வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிகள் சார்ந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்க கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு வெப்சீரிஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நன்றி, வணக்கம்.